வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம எயித்து சோஷியல் சமச்சீர் கல்வியில் சிவிக்ஸில் யூனிட் த்ரீ அண்டர்ஸ்டாண்டிங் சர்க்குலாரிசம் இந்த லெசனை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்டு சர்க்குலாரிசம்னா என்ன ஸோ சர்க்குலாரிசம் அப்படின்னாக்கா மத சார்பின்மை ஸோ தி பர்சன் இஸ் ஏ சர்க்குலாரிசம் பர்சன் மீன்ஸ் ஹீ இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி ரிலீஜியன் ஸோ எந்த மதத்தையும் சார்ந்து சார்ந்தில்லாமல் தனித்து இருக்கிறதா வந்து மத சார்பின்மை அப்படிங்கிறத வந்து சர்க்குலாரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அண்ட் தென் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸு ஸோ இந்த லெசன்ல நம்ம என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வி கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் தி மீனிங் ஆஃப் சர்க்குலாரிசம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்க்குலாரிசம் அண்ட் தென் டெவலப் தி அப்ரிஷியேஷன் ஆஃப் தி ரைட்ஸ் கேரண்டட் இன் தி கான்ஸ்டியூஷன்ஸ் ஸோ அரசியல் அமைப்பில் உறுதி அளிக்கப்பட்டிருக்கல உரிமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அண்ட் தென் அனலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்க்குலர் எஜுகேஷன் ஸோ சமய சார்பற்ற எஜுகேஷனோட முக்கியத்துவம் என்னென்னு பார்க்க போகிறோம் அண்ட் தென் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவின்ஷன்ஸ் ரிலேட்டட் டு சர்க்குலாரிசம் ஸோ அரசியல் அமைப்பில் இதை பற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சர்க்குலரிசத்தை பற்றி

And Sikhism. In our country, people of diverse religions and beliefs have been living peacefully for a long time. Modern nation states are multi-religious states; hence, there is a need for tolerance of all religions. The concept of secularism is aimed at creating a சொைட்டி இன் வி பீப்புள் ஆஃப் ரிலீஜியஸ் பிலீவ்ஸ் ஆர் பீப்புள் ஹூ டு நாட் பிலாங் டு எனி ரிலீஜன் கேன் லிவ் டுகெதர் இன் ஹார்மோனி அண்ட் பீஸ் ஸோ இந்தியா அப்படிங்கிறது வந்து நிறைய மதங்களும் அண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் நம்பிக்கையும் கொண்ட ஒரு நாடு ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபோர் மேஜர் ரிலீஜியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துசம் ஜெய்னிசம் புத்திசம் அண்ட் சிக்கிசம் ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மேஜர் ரிலீஜியன்ஸ் ஸோ நம்மளுடைய கண்ட்ரியில் வேறுபட்ட ரிலீஜியன்ஸு ஸோ டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் பீப்புள் லீவ் பண்ணாலும் நம்மளுடைய நம்பிக்கைகள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நாம்பெல்லாம் ஒரே ஒன்று அப்படின்றத சமம் அப்படின்றத எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் ரொம்ப காலமாக அமைதியாக வாழ்ந்துட்ருக்குறோம் ஸோ மாடர்ன்ஸ் ஸோ இந்த நேஷன்ஸ் ஓ டிஃப்ரெண்ட் நேஷன்ஸு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் நிறைய ரிலீஜியஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இருந்தாலும் நம்மளாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவோடு எல்லா ரிலீஜியன்ஸ் பீப்புளும் வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்கிறோம் ஸோ இதான் வந்து சர்க்குலரிசத்தோட கான்செப்ட் ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து எந்த ரிலீஜியஸோட பிலீவ்ஸை வந்து நம்பிக்கை டிஃப்ரெண்ட்டு ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு மதத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க ஸோ எப்படி இருந்தாலும் நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக ஒரே அமைதியோட ஒன்றா வாழ்கிற இந்த சமுதாயந்தான் வந்து செகுலாரிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா ராஜாராம் மோகன் ராய் ச ஷய் அஹமத் கான் ரபீந்த்நாத் தாகூர் மகா மகாத்மா காந்தி and b r ambedkar were some of the noted individuals held high in public regards who contributed to which the spread of circularism in the various spheres of indian society Circularism is invaluable for a society like india which is characterized by religious diversity so india la pathina secularism this spread pandradla மேஜராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய் ச ஷய்ட் அகமத் கான் ரபீந்த்நாத் டாகூர் மகாத்மா காந்தி அண்ட் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஸோ இவங்களாம் வந்து தனிப்பட்ட மனுஷங்க தான் ஆனால் வந்து பப்ளிக்கு மக்கள்கிட்ட வந்து சர்க்குலாரிசம் அதாவது மத இல்லாமல் ஸோ எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றத வந்து சொசைட்டியில் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கான முக்கிய பங்கு இவங்கக்கிட்ட இருக்குது ஸோ இந்தியா அப்படிங்கிறது நிறைய மதங்களை கொண்ட ஒரு நாடு ஸோ இந்த நாட்டில் வந்து சர்க்குலாரிசம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அண்ட் இன் ஹியர் டு யூ நோ தி டேம் சர்க்குலரிசம் இஸ் டிரைடு ஃப்ரம் தி லேட்டின் வேர்ட் சாக்யூலாம் மீனிங் அண்ட் ஏஜ் ஆர் தி ஸ்பிரிட் ஆஃப் அண்ட் ஏஜ் ஜார்ஜ் ஜெக்கப் ஹாலிக் ஏ பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் எடிட்டர் கோயிண்ட் தி டீம் சர்க்குலாரிசம் ஸோ சர்க்குலாரிசம் அப்படின்ற வேர்டு வந்து எதுலேருந்து டிரைவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட் செக்லம் அப்படி சாரி சேக்குலம் அப்படின்ற வேர்டிலேருந்து டிரைவ் ஆணிச்சு ஸோ அதனோட மீனிங் பார்த்திங்கன்னா அன் ஏஜ் ஒரு ஏஜ் அல்லது தி ஸ்ப்ரிட் ஆஃப் அண்ட் ஏஜ் அப்படின்றது தான் மீனிங்கு ஸோ இதை வந்து யார் சர்க்குலாரிசம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஹாலேக் அப்படின்றவங்க இவர் வந்து பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் எடிட்டராக இருக்கிறாரு அவர் தான் வந்து சர்க்குலாரிசம் அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் வாட் டா சர்க்குலாரிசம் மீன்ஸ் ஸோ சர்க்குலாரிசம்னா என்ன சர்க்குலாரிசம் மீன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் டாலரன்ஸ் டுவெர்ட்ஸ் அதர் ரிலீஜியன்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டிசன் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ஃபேட்ஸ் IT IS A POLICY OF NEUTRALITY AND EQUALITY BY THE STATES TO விட்ஸ் ஆர் RELIGIOUS COMMUNITY. SO சர்க்குலரிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு state, இல்லை ஒரு கண்ட்ரி எடுத்துட்டோம்னா அதில் நிறையா ரிலீஜியன் பீப்புள் வந்து லீவ் பண்ணுவாங்க SO, அவங்க எல்லார் கொடையும் ஒன்றா எந்த ஒரு வேற்று கருத்து இல்லாமல் அவங்களோடைய பிலீவ்ஸை வந்து அவங்க நம்புவாங்க நம்மளுடைய பிலீவ்ஸை நாம் நம்புவோம் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல் ஒற்றுமையாக அமைதியாக நம்மளுடைய நம்மளுடைய சமயம் சார்ந்த அதாவது ஒவ்வொரு ரிலீஜன்ஸுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும் ஸோ நம்ம நம்பிக்கையை பேஸ் பண்ணி நாம் எல்லாம் ஒன்றா வாழ்ந்து ஒரே ஈக்குவாலிட்டி நாம் எல்லோரும் ஒன்று அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான் இந்த சர்க்குலாரிசம் அப்படிங்கிறது ஸோ நம்மளாம் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸை பேஸ் பண்ணவங்களா இருந்தாலும் நம்மளாம் ஒன்று அப்படின்ட்டு ஒன்றா லீவ் பண்ணுறோம்ல இது ஒரு சர்க்குலாரிசம் சர்க்குலாரிசம் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் செப்ரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ரிலீஜியன் ஆர் மோர் ப்ராட்லி நோ இன்டர்ஃபியன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் இன் தி மேட்ரஸ் ஆஃப் ரிலீஜியன் அண்ட் வைஸ்வேஸா திஸ் மீன்ஸ் தட் எவ்ரி சிட்டிசன் இஸ் ஃப்ரீ டு ப்ராபகேட் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொஃபஸ் their faith change it or not have one according to their conscience so in the circularism abingirathu uh, state you and then religion you thani thaniya pirikka kudiya oru vishayam so at the same time இந்த வந்து பறந்து விரிஞ்ச இந்த நாட்டில் வந்து சர்க்குலரிசம் ஸோ சர்க்குலரிசம் வந்து இப்போ சாரி இப்படி பறந்து விரிஞ்சிருக்கிற ஒரு நாட்டில் வந்து ரிலீஜியன் வந்து அரசியல் அமைப்பு ஸோ இப்போ வந்து அரசியல் கட்சிகள்லாம் வந்து ரிலீஜியனை பேஸ் பண்ணியோ இல்லை ரிலீஜியன் வந்து அரசியல் கட்சிகளை பேஸ் பண்ணியோ இருக்கக்கூடாது ரெண்டுமே வந்து இண்டிவிஜுவலாக தான் இருக்கணும் ஸோ ஒரு சிட்டிசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு நம்பிக்கை இருக்கும் சுதந்திரமாக அவங்களுடைய நம்பிக்கையை வந்து அவங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம் அட் த சேம் டைம் அவங்க ஃபாலோ பண்ணலாம் அண்ட் தென் அந்த சமயத்துல மீதில் அவங்களுக்கு இருக்க நம்பிக்கையை மற்றவங்கிட்ட வெளிக்காட்டவும் செய்யலாம் அண்ட் தென் அதை வந்து அவங்க சேஞ்ச் பண்ண இந்த இருந்து இந்த ரிலீஜனுக்கு சேஞ்சும் பண்ணிக்கலாம் அல்லது சேஞ்ச் பண்ணாமல் அதுலேயே கூட இருக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு சிட்டிசனோட தனிப்பட்ட உரிமைகள் இதில் வந்து ஒரு ரிலீஜனை சேர்ந்த மற்ற பீப்புளோ அல்லது ஒரு ஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோ இதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அண்ட் தென் அத்திசம் அண்ட் தென் சர்க்குலரிசம் ஸோ அத்திசம் இஸ் ஏ லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட் அண்ட் காடஸ் ஸோ அத்திசம் அப்படின்னா நார்த்திகவாதி ஸோ கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களை அத்திசம் அப்படின்னு நம்ம சொல்வோம் அண்ட் தென் சர்க்குலரிசம் இன்ஸ் நான் இன்டர்ஃபேன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் இன் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் பயசர்ஸா ஸோ சர்க்குலரிசம் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட்டோ இல்லைது வந்து ஒரு சமயத்தை ஒரு ரிலீஜனை சேர்ந்தவங்களோ மற்றவங்களோடைய பர்சனல் விஷயத்தை வந்து இன்டர்ஃபியர் ஆகாமல் இருக்கிறது தான் சர்க்குலாரிசம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சர்க்குலாரிசம் ஒன் ரிலீஜியஸ் குரூப் டஸ் நாட் டாமினேட் அனதர் ஸோ ஒரு ரிலீஜியஸை சேர்ந்த குரூப்பு மற்ற ஒரு குரூப்பை வந்து டாமினேட் பண்ணக்கூடாது அதிகாரம் பண்ணக்கூடாது சம் மெம்பர்ஸ் டோன்ட் டாமினேட் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தி சேம் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி ஸோ ஒரே ரிலீஜியனை பேஸ் பண்ணவங்களாக இருப்பாங்க ஸோ அதுலேயே வந்து இவங்க சுப்பீரியர் இவங்க வந்து டோமி கீழே இருக்கிறவங்க அப்படின்ற வேறுபா வேறுபாடு இருக்கக்கூடாது ஸோ ஒருத்தவங்க இவங்க தான் வந்து அதிகமானவங்க இவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது ஸோ எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும் தி ஸ்டேட் டஸ் நாட் என்ஃபோர்ஸ் எனி ஸ்பெசிஃபிக் ரிலீஜியன் நாட் டேக் அவே தி ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸு ஸோ ஒரு ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க வந்து இந்த ச இந்த ரிலீஜியனை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்ஸ்னல் பர்சனோட ஃப்ரீடம் ஸோ அவங்க எந்த ரிலீஜனை வந்து விரும்புகிறாங்களோ அதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் பை பொயிட் இக்பால் இல் தி சர்க்குலர் வியூ ரிலீஜன் டஸ் நாட் டீச் அஸ் அனிமோசிட்டி வி ஆர் இண்டியன்ஸ் அண்ட் இந்தியா இஸ் அவர் ஹோம் ஸோ ஒரு இக்பால் இல் ஸோ இக்பால் சார் பொயிட் வந்து இக்பால் அப்படின்றவங்க அவங்க வந்து சர்க்குலரை பற்றி அவங்களுடைய வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியன்ஸ் Religion does not teach us animosity. So animosity வந்து நமக்கு religion வந்து டீச் பண்ணுறது கிடையாது So அது வந்து நாம்லாம் வந்து Indians. So India வந்து நம்மளுடைய வீடு ஸோ நாம் எல்லோரும் ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க அண்ட் இங்கே டு you know ராக் எடிக்ட் அசோக்கா அதை பற்றி கொடுத்துருக்காங்க emperor ashoka was the first great emperor to announce as early as 3rd century bc that the state would not prosecute any religious sector. in his 12th rock edict, ashoka made an appeal not only for the tolerance of all religious sects, but also to develop a spirit of great respect towards them. so ashoka and the இவர் வந்து ஒரு கிரேட் கிங் அது நமக்கு தெரியும் அவருடைய தேர்ட் செஞ்சுரியில் ஸோ தேர்த் சென்ச்சுரியாத பிஃபோர் அப்போ அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாரு ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் அரசானது வந்து எந்த ஒரு ரிலீஜியனையும் சார்ந்ததாக இருக்காது அப்படின்றத அவருடைய டுவெல்த் ராக் அடிக்ட் அதாவது பன்னெண்டாவது அரசாணையில் அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மத பிரிவினரோட தன்மையோடவும் ஸோ அவருடைய டுவெல்த் ராக் எடிஷனில் அசோகா வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரிலீஜியஸ் மேலேயும் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அட் தென் அவங்க அவங்களுடைய ஃபேத் அவங்களுடைய நம்பிக்கைக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அட் த சேம் டைம் வந்து நாம் அவங்கள சகிப்புத்தன்மையோட ஸோ எல்லாருக்கூடையும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத அவர் வந்து அவங்களுடைய மக்களுக்கு சொல்லிக்கிறாரு அண்ட் தின் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சர்க்குலர் ஸ்டேட் ஸோ ஒரு சர்க்குலர் ஒரு சர்க்குலர் ஸ்டேட்டோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாமா பிரின்ஸிபல் ஆஃப் லிபர்ட்டி ஸோ லிபர்ட்டி அப்படின்னாக்கா என்ன ஃப்ரீடம் ஸோ தி ஸ்டேட் பெர்மிட்ஸ் தி ப்ராக்டிஸ் ஆஃப் எனி ரிலீஜன் ஸோ ஒரு ஸ்டேட் ஒரு அரசு வந்து எந்த ஒரு ரிலீஜனை வேணாலும் தன்னுடைய மக்கள் வந்து ஃபாலோ பண்ண முழு சுதந்திரம் இருக்குது Principle ஆஃப் Equality. தி ஸ்டேட் டஸ் நாட் give preference to எனி religion ஓவர் அனதர் ஸோ ஒரு அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட ரிலீஜனுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது மற்ற ரிலீஜனை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும் பிரின்ஸிபல் ஆஃப் நியூட்ரலிட்டி தி ஸ்டேட் ரிமைன்ஸ் நியூட்ரல் இன் ரிலீஜியஸ் மேட்டர் ஸோ ஒரு அரசு வந்து ரிலீஜியஸ் மதசார் மத சார்பான பிரச்சனைகளை வந்து நடுத்தரமாக இருந்து A circular state is one in which the state does not officially promote any one religion as the country's official religion and every religion is treated equally. It gives to every citizen not only the equal right to freedom of conscience but also the right to profess, practice, and propagate any faith of their own choice. The state observes an attitude of neutrally and impartially towards all religions. In a circular state, no one is given preferential treatment and the state does not discriminate any person on the basis of their religious practice and beliefs. All citizens are eligible to enter government service irrespective of their faith. there should பி absolutely நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் educational இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் நோ tax டு சப்போர்ட் எனி particular religion. ஸோ ஒரு சர்க்குலர் ஸ்டேட் அப்படின்னாக்கா அவங்க வந்து எந்த ஒரு ரிலீஜியனையும் வந்து என்கரேஜ் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது தான் ஒரு சர்க்குலரான ஸ்டேட் சர்க்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தே ட்ரீ தே கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் ரிலீஜன்ஸ் ஈக்குவலி ஸோ எல்லா மதத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஸோ ஒரு சிட்டிசன் ஸோ எல் ஈச் சிட்டிசன் ஏ ஸோ ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே அவங்களுக்கான ஃப்ரீடம் இருக்குது ஸோ அவங்க விருப்பப்பட்ட ரிலீஜியனை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அண்ட் தென் அதனால் ப அதை வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அண்ட் தென் அதை வந்து அவங்க ஊக்குவிக்கிறதுக்கு பின்பற்றுறதுக்கு அண்ட் தென் அதை பரப்புவதற்கு பரப்புவதற்கு ஸோ மக்களுக்கு ம மற்றவங்கக்கிட்ட இந்த ரிலீஜியனை வந்து நீங்கள் வாங்க அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு இதெல்லாமே வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஃப்ரீடமு ஸோ இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் தென் இதில் வந்து நியூட்ரலாக தான் அவங்களுடைய டெசிஷன் வந்து இருக்கணும் ஸோ எந்த விதத்துலேயும் வந்து இந்த ரிலிஜனுக்கு பார்ஷியலாகவோ இல்லை மற்ற ரிலிஜனுக்கு அப்போஸ்டாவோ அவங்க பேசக்கூடாது ஸோ ஒரு சர்க்குலர் ஸ்டேட்டில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக தான் வந்து ட்ரீட் பண்ணணும் ஸோ எந்த ஒரு பர்சனையும் நீங்கள் இதை இந்த ரிலீஜனை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது இந்த பிலீவ்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது ஸோ அதே மாதிரி எந்த ஒரு ரிலீஜனாக அவங்க பேஸ் பண்ணவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே மாதிரி எந்த ஸ்கூல் எஜு ஸ்கூல் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸில் ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி லெசன்ஸ்லாம் வந்து இருக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியஸ் மட்டும் சலுகை தரும் இவங்களுக்கு சலுகை கிடையாது அந்த மாதிரி எந்த சப்போர்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சர்க்குலாரிசம் ஸோ சர்க்குலாரிசத்தோடய முக்கியத்துவம் the concept of circularism evolved in india as equal treatment of all religion we need a circular state to maintain peace and harmony between people of various religious ideologies it is a part of democracy which grants equal rights so india abdinger ஒரு சர்க்குலரிசமான ஸ்டேட்டு ஸோ ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய ரிலீஜியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து அமைதியாகவும் ஒட்டுகாவும் அமைதியாகவும் நல்லிணக்கத்தாலும் பீப்புள்ஸ் வந்து ஒன்னாக லீவ் பண்ணுறாங்க ஸோ இந்தியா வந்து ஒரு டெமோக்ரஸி சுதந்திரமான கண்ட்ரி ஸோ எல் அதனால் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க தி முகல் எம்பரர் அக்பர் ஃபாலோடு தி பாலிசி ஆஃப் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் ஹிஸ் ப்ராபகேஷன் ஆஃப் டி இன் ஐ இலா டிவைன் ஃபேத் அண்ட் சுக் இலா பீஸ் அண்ட் ஹார்மோனி அமோங் ரிலீஜியன்ஸ் வேர் அட்வொகேட்டட் ஃபார் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் ஸோ முகல் எம்பரர் அக்பர் வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தின் இலஹாஹி தெய்வ நம்பிக்கையும் அண்ட் தென் சுல் அனைத்து சமயத்தினுடைய அமைதி அந்த நல்லிணக்கத்துக்காக அவர் வந்து ஸோ சர்க்குலாரிசத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாரு கான்ஸ்டியூஷன் அண்டு சர்க்குலாரிசம் ஸோ அரசியல் அமைப்பும் அண்ட் அதனுடைய ச மத சார்பையின்மையும் சர்க்குலாரிசம் இஸ் தி பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் தி மேக்கர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் வேர் Aware that a strong and united nation could be built only when all sections of people had the freedom to practice their religion. So circularism was accepted as one of the fundamental tenets for the development of democracy in India. So circularism, mm -hmm. up India and RCL Amepila, so India India or make it. அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தென் ஒற்றுமையாகவும் மேக் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவில் டிஃப்ரெண்ட் ரிலீஜன் பீப்புள் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் வந்து ஒன்றிணைச்சி அவங்களோட ரிலீஜனை அவங்க வந்து ஃப்ரீடமோட ஃபாலோ பண்ணுறதுக்கு முழு சுதந்திரமும் இருக்குது ஸோ இந்த சர்க்குலரிசம் அப்படிங்கிறது பீப்புளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஃபுல்லாகவே வந்து அங்கீகரித்து கொண்டது the word circularism was not mentioned in our constitution when it was adopted in 1950 later on in 1976 the word circular was incorporated in the preamble through the 42nd amendment of the indian constitution india is a sovereign socialist circular democratic republic. தி பேசிக் கேம் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் டு ப்ரமோட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன் அலாங் வித் இண்டிவிஜுவல் டிக்னிட்டி ஸோ இந்த சர்க்குலாரிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து தௌசண்ட் நைன் அண்ட் ஃபிஃப்டி அந்த டைமில் வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸில் இதை வந்து திருத்தி எழுதும் போது தான் இந்த மந் சர்க்குலாரிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபார்ட்டி செகண்ட் அடமெண்ட்டாக வந்து ரைட் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்மம் அந்த சமய சார்பற்ற மக்களாட்சியுடைய ஒரு குடியரசான நாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சர்க்குலாரிசத்தோட பேசிக் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் அந்தேன் ஒருமைப்பாட்டோட தனித்துவத்தோடையும் வாழணும் அவங்களுக்கான சுதந்திரத்தையும் அவங்களோடைய டிகினிட்டியும் ஏற்றுக்கிட்டு வாழணும் அதுதான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனோட மெயின் எய்மு தேர் இஸ் நோ ஸ்டேட் ரிலீஜியன் இன் இந்தியா தி ஸ்டேட் வில் நெய்டர் எஸ்டாப்ளிஷ் எ ரிலீஜியன் ஆஃப் இட்ஸ் ஓன் நார் கான்ஃபர் எனி ஸ்பெஷல் ப்ரோ பேட்ரோஜ் அப்போன் எனி பர்டிகுலர் ரிலீஜியன் the freedom of religion guaranteed under the indian constitution is not confined to its citizen alone but extend to aliens also this was pointed out by the honorable Supre supreme court in the case of retail panchat V, state of bombay in 1954 so nati khan ஒரு நாட்டுக்கான தனித்து தனி சமயம் வந்து இந்தியாவில் எதுவும் இல்லை அவர் கவர்மெண்ட் வந்து அதாவது ஸ்டேட்டானது எந்த ஒரு ரிலீஜியனையும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரவனையும் சாரி இந்தியான்றது ஒரு ஸ்டேட் இதில் வந்து எந்த ஒரு ரிலீஜியனையும் வந்து நாங்கள் மெயினாக வச்சுருக்கல ஸோ இந்த ஸ்டேட்டை ரூல் பண்ணுறவங்க வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனுக்கும் சப்போர்ட் பண்ணுறதும் கிடையாது அண்ட் தென் அவங்கள வந்து விளக்கு எந்த ஒரு ரிலீஜியனையும் செப்பரேட் பண்ணுறதும் கிடையாது ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியன்ஸ் ஹாவிங் எ ரைட்ஸ் டு என்ஜாய் ஆர் ஃபாலோ தர் ஓன் ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறாங்க அட் த சேம் டைம் வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்களுடைய ரிலீஜனை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது ஸோ வெளிநாட்டிலேருந்து வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க கூட அவங்களுடைய ஓன் ரிலீஜனை அவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து ஹானபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ராட்டியல் பஞ்சாயத் ஃபைவ் அப்படின்றவங்க பாம்பேயில் ரேட்டியன் பஞ்சாயத் அப்படின்ற கேஸில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க என் நைன்டீன்த் சென்ச்சுரி ஹிந்து டெம்பிள் இன் காஜிராவ் இந்தியா இந்தியா இன் கோபரேட்ஸ் ஏ ஹிந்து ஸ்பேர் என் ஜெயின் கோப்லா ஏ புத்திஸ் டூக்தா அண்ட் முஸ்லீம் ஸ்டைல் டோமோ இன் பிளேஸ் ஆஃப் யூஸ்வல் சிக்ரா ஸோ நைன்டீன்த் சென்சுரியில் பில் பண்ண ஒரு ஹிந்து டெம்பிள் தான் வந்து காஜிராவ் காஜிராவில் இருக்குது ஸோ இந்த டெம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸோ வழக்கமான சிகரது அந்த ஸ்பியருக்கு பல்ல வந்து ஹிந்து ஹிந்து ஸ்டைலில் ஸ்பியரும் அண்ட் தென் அந்த கூப்லா ஸோ ஸ்பியர் அப்படின்னாக்கா கோபுரம் ஸோ அந்த கோபுரம் வந்து ஹிந்து ஸ்டைல்லையும் அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய கூப்லா வந்து ஜெயின் ஸ்டைல்லையும் இருக்குது அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய ஸ்டுப்தா வந்து புத்திஸ்ட் ஸ்டைல்லையும் இருக்குது அண்ட் இஸ்லாமியர் ஸோ முஸ்லீம் ஸ்டைலில் வந்து அதனுடைய டோம் அப் டோம் அப்படின்னாக்கா குவி மாடம் அது வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லா எல்லா ரிலீஜனும் ஒன்று தான் அப்படின்றத இந்த டெம்பிளில் வந்து அவங்க சொல்கிறாங்க தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹாஸ் தி ஃபாலோயிங் டிஸ்டிக்யூஸ் ஃபியூச்சர் ஸோ இந்தியாவுடைய அரசியல் அமைப்பில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க தி ஸ்டேட் வில் நாட் ஐடென்டிஃபை இட் செல்ஃப் வித் ஆர் பி கண்ட்ரோல்டு பை எனி ரிலீஜன் ஸோ இந்த ஸ்டேட் ஆனது வந்து எந்த ஒரு ரிலீஜியனாலையும் அடையாளப்படுத்துறது கிடையாது அண்ட் தென்னு எந்த ஒரு ரிலீஜியனையும் கட்டுப்படுத்துதாகவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க தி ஸ்டேட் காரண்டிஸ் டு எவ்ரி ஒன் தி ரைட் டு ப்ரொஃபஸ் எனி ரிலீஜியன் ஆஃப் தர் ஒன் ஸோ இந்த கவர்மெண்ட் ஆனது எந்த ஒரு ரிலீஜியனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கும் அதே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அரசு வந்து உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் ஃப்ரீடமையும் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தி ஸ்டேட் வில் நாட் அக்கார்ட் எனி ப்ரிஃபென்ஷியல் ட்ரீட்மெண்ட் எனி ஆஃப் தேம் ஸோ எந்த ஒரு ரிலீஜனுக்கும் கவர்மெண்ட் வந்து முன்னுரிமை கொடுக்காது No discrimination will be shown by the state against any person and account of his religious faith. So a person religion numbiki karma aras, government and the It creates fraternity of the Indian people and gives assurance the dignity of the individual and the unity of the nation. ஸோ இது வந்து இந்தியா மக்களிடையே வந்து சகோதரத்துவம் ஃபேட்டினிட்டி அப்படின்னாக்கா சகோதரத்துவத்தையும் உருவாக்குது அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையும் அதன் ஒருமைப்பாட்டையும் வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க தி சர்க்குலர் இந்தியா ஸ்டேட்ஸ் டிக்ளர்ஸ் பப்ளிக் ஹாலிடேஸ் டு மார்க் தி ஃபெஸ்டிவல் ஆஃப் ஆல் ரிலீஜியன்ஸ் ஸோ இதை இந்தியா வந்து ஒரு சர்க்குலர் கண்ட்ரி அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுற விதமாக எல்லா மத சார்ந்த வில்லாக்களுக்கும் வந்து ஹாலிடேஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மொசைக் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவைன்ஸ் ப்ரொவின்ஷன்ஸ் ஸோ அரசியல் அமைப்பு பிரிவுகளில் இருக்கக்கூடிய அடிப்படை இது ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ப்ரோஹிப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆன் ஆஃப் ரிலீஜியன் காஸ்ட் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பேர்த் எக்ஸெட்ரா ஸோ ஆர்டிகல் ஃபிஃப்டீனில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் ஸோ அவங்கள ரிலீஜன் காஸ்ட் செக்ஸ் அண்ட் தென் பிளேஸ் ஆஃப் பர்த் அதை வச்சு அவங்கள வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் ஆர்டிகல் சிக்ஸ்டீனில் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ எம் பப்ளிக் பப்ளிக் ஒர்க் அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் இருக்கக்கூடாது எல்லா எல்லா ரிலீஜனுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றாங்க

ரிலிஜன்ஸ் பேஸ் பண்ண விஷயங்களை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு முழு சுதந்திரமும் கொடுக்குறாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி செவன் தி ஸ்டேட் ஷல் நாட் கம்பல் எனி சிட்டிசன் டு பே எனி டேக்ஸ் ஃபார் தி ப்ரொமோஷன் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜியன் ஸோ கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியனையும் ரிலீஜியனை வந்து சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு சிட்டிசனுக்கும் வரி செலுத்த சொல்லி வற்புறுத்தக்கூடாது அப்படின்றாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் ஆன் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிலீஜியஸ் வேர்ஷிப் இன் சர்ட்டன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஸோ ஒரு சில எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மத சார்ந்த அந்த என் சமய போதனைகள் அந்த சமய வழிபாடு நிகழ்ச்சிகளை வந்து கலந்துக்காமல் இருக்கிற உரிமையும் கொடுத்துருக்குறாங்க ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் டூ A yeah, ban on description in state-aided educational institutions. So, government உதைவி பெர்ற schoolsல வந்து பாகுபாடு காட்ட கூடாது அப்படின் சொல்ராங்க. Why do we need circular education? So, எதுக்காக நமக்கு circular education தேவே? சர்க்குலரிசம் இன் எஜுகேஷன் மீன்ஸ் மேக்கிங் பப்ளிக் எஜுகேஷன் ஃப்ரீ ஃப்ரம் எனி ரிலீஜியஸ் டாமினன்ஸ் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் சிட்டிசன்ஸ் மஸ்டு கெட் எஜுகேஷன் விச் சுட் எய்ம் ஆட்டி த டெவலப்மெண்ட் ஆஃப் கேரக்டர் அண்ட் மோரல் பிஹேவியர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜியஸ் அஃப்ளியேஷன் ஸோ இந்த சர்க்குலரிசம் ஸோ மத சார்பற்ற ஒரு கல்வி வந்து பொது கல்வியும் வந்து அனைத்து சமயத்துலேயும் வந்து ஆதரிக்கணும் அப்படின்றாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க தான் வந்து நாளைக்கு நாளைக்கு வளரக்கூடிய சிட்டிசன்ஸு ஸோ அவங்கள வந்து எந்த சமய எந்த ரிலீஜனையும் வந்து தொடர்பு இல்லாமல் அவங்கள வந்து நல்ல பண்புகளோடய அந்த நல்ல நடத்தையோடையும் அவங்கள வந்து மேலோங்கி வளர செய்யணும் ஸோ அது வந்து எந்த எதை வச்சு முடியும் அப்படின்னாக்கா எஜுகேஷன் மூலியமாக தான் முடியும் ஸோ ஒரு சர்க்குலர் எஜுகேஷனுக்கு என்னென்ன வேணும் டு ரிமோ நேரோ மைட்னஸ் அண்டு மேக்ஸ் டைனமிக் and elegant வியூ ஸோ குறுகிய மனப்பான்மையை வந்து போக்கிட்டு அந்தினு நல்ல சக்தி வாய்ந்த ஆற்றலும் நல்ல ஒரு அறிவு திரணியும் நல்ல ஒரு பறந்து யோசிக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையும் கொண்டு கொடுக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டு டெவலப் moral and humanistic outlook ஸோ தார்மிக மோரல் அப்படின்னாக்கா நல்ல ஒரு எதுவான ஒரு இது நல்ல யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு இதுவும் அந்த என மனித நேயத்தோட பார்வையும் ஸோ ஹியூமனிஸ்டிக் மனித நேயத்தோட எல்லாத்துக்குடியும் அழகணும் டு ட்ரைன் தி யூத் டு பி அ குட் சிட்டிசன் ஸோ ஒரு இளைஞனை ஒரு நல்ல குடிமகனாக ட்ரைன் பண்ணும் டு ஸ்ட்ரென்த் அண்ட் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் லைக் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃபேட்டர்னிட்டி அண்டு கோஆப்ரேட்டிவ் லிவிங்கு ஸோ சுதந்திரம் அண்ட் தென் ஈக்குவாலிட்டி அண்ட் தென் ஃபேட்டர்னிட்டி சகோதரத்துவம் அண்ட் தென் கோஆப்ரேட்டிவ் கூட்டு கோஆப்ரேட்டிவ் லிவிங் அதாவது ஒன்னாக சேர்ந்து லைக் ஏ ஜாயின் ஃபேமிலி ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நல்ல ஒரு வலுப்படுத்தணும் அப்படின்றாங்க டு கிவ் வைடர் விஷன் டுவர்ட்ஸ் லைஃப் ஸோ லைஃப்பை பார்த்தினா ஒரு பறந்து விரிந்த மனப்பான்மையை கொண்டு வரணும் டு டெவலப் அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் அப்ரிஷியேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ மற்றவங்கள வந்து பாராட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அந்த மற்றவங்களுடைய நிலமைய மற்றவங்களுடைய நிலைமையிலிருந்து அவங்களுடைய கருத்தை யோசித்து பார்க்கணும் டு டெவலப் தி ஸ்பிரிட் ஆஃப் லவ் டாலரன்ஸ் கோஆப்ரேஷன் ஈக்வலிட்டி அண்டு சிம்பத்தி ஸோ அன்பு சகிப்புத்தன்மை ஒத்துழைப்பு அண்ட் தென் சமத்துவம் இதை அண்ட் தென் இறக்கம் உணர் உணர்வு இது எல்லாத்தையும் வந்து நம்ம வளர்த்துக்கணும் டு சிந்தசைஸ் மெட்டீரியலிசம் அண்டு ஸ்பிரிச்சுவலிசம் ஸோ ஸ்பிரிச்சுவலிசம் ஸோ வந்து ஆன்மீக கொள்கையும் அண்ட் தென் மற்ற கொள்கையும் வந்து தனித்தனியாக Conclusion: The Indian state is a circular and works in various ways to prevent religious domination. Circularism undoubtedly helps and aspires to enable every citizen to enjoy fully blessings of life, liberty and happiness. The Indian Constitution guarantees fundamental rights that are based on circular principles it is one of the glowing achievement of indian democracy secularism allows us to live in a civility it compels people to respect other religion it grants equal right to the people in respect of their religious faith it is desirable for a country like india so secularism india india pondra state one the idu so nariya ரிலிீஜனை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம கண்ட்ரியில் வந்து எல்லாருமே மற்றவங்களோடைய ரிலீஜன் ஃபேத்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் ஒன்றா இருக்கிறாங்க ஸோ இதுக்கான இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து போட்டிருக்காங்க ஸோ இது வந்து இந்தியாவோட டெமோக்ரஸிக்கு ரொம்பவே ஒரு சிறந்த அச்சீவ்மெண்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த சர்க்குலரிசம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸும் அண்ட் தென் ரெஸ்பெக்ட் ஸோ எந்த ஒரு ரிலீஜனை சேர்ந்தவங்களாக இருந்தவங்களும் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் அவங்க ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு முழு சுதந்திரமும் இருக்குது ஸோ இது வந்து ஒரு சாதனையான விஷயந்தான் இந்தியா இந்தியா மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கு ஏன்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒன்றா எல்லா பீப்புளும் ஒன்றா இருக்கிறது ஒரு சாதனை and then do you know la akbar stomp at sinkar near agra akbar instruction for his masulis was that it would incorporate element elements from different religions including islam and hinduism <coughs> so uh, islam and hindu போன்ற many uh, religious on கூறுகள் வந்து அவருடைய கல அவருடைய கல்லறையில் வந்து இடம்பெறன்னு அக்பர் வந்து சொல்கிறாரு அந்த நீங்கள் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை ரைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கபீர் அப்படின்றவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர் டூ யூ சர்ச் ஃபார் மீ ஐஎம் வித் யூ நாட் இன் பில்லிகிராம் நோர் இன் ஐகான்ஸ் நெய்தர் இன் சாலிடியூட் நோர் இன் சாரி நாட் இன் டெம்பிள்ஸ் நார் இன் மாஸ்க் நெய்தர் இன் காப் ஆர் நோர் இன் கைலாஷ் ஐஎம் வித் யூ ஹோ மேன் ஐஎம் வித் யூ ஸோ அவர் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னை எங்கே தேடினாலும் நான் வந்து உங்களோட தான் இருப்பேன் ஸோ புனி அப்படின்ட்டு யார் க ஒரு கடவுள் வந்து சொல்கிறார் ஸோ நாம் வந்து எந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணாலும் தான் சரி நம்மளுடைய நம்பிக்கை பேஸ் பண்ணி கடவுள் வந்து நம்ம தான் இருப்பார் ஓகேவா ஸோ இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருச்சு நினைக்கிறேன் So thank you for watching and subscribe my channel.